இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல வந்து இன்னைக்கு என்ன செய்ய போறனாக்க முறுக்கு தான் செய்ய போறேன். அந்த முறுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்துரலாம். முதல்ல பொன்னி அரிசி ஒரு 2.5 படியை எடுத்து நல்லா ஊற வச்சு அதை நல்லா கிரைண்டரில் கொடுத்து ஆட்டி எடுத்துக்கிட்டேங்க. 1.5 படி பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் நுணுக்கி அதையும் சளிச்சு எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு தக்கபடி வரமிளகாயை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதையும் மைய நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம மாவில் போட வேண்டிய பொருட்கள். இப்போ ஒன்றொன்றா பார்த்துடலாம். முதல்ல பொட்டுக்கல்ல மாவை சேர்த்திக்கங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் சாந்த சேர்த்திக்கங்க. அடுத்ததாக வந்து கொஞ்சமாக எள்ளு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் எள்ளு அதிகமாக சேர்த்துனா நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஓமத்தை நல்லா கையில் தேய்ச்சி அதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க. அப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் வந்து வெண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். நம்ம வந்து மாவை பெனைய கை சுட்டுக்கே அந்த வெண்ணெய் நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் கலருக்காக வேண்டி நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்திக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா இலக்கமா மாவை பிணைஞ்சிக்கங்க. அப்பதான் முறுக்கு அச்சில போட்டு சுத்தும் போது நல்லா ஈஸியா முறுக்கு வந்து நல்லா ஷேஃபா நமக்கு கிடைக்கும். அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன். இப்ப நான் பாருங்க முறுக்கு ரொம்ப அழகழகா சின்ன சின்னதா சுட்டு எடுத்துட்டேன். எங்க வீட்டுல சுட்ட முறுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் இதே போல உங்க வீட்டுல சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.